பன்னீர் ஸ்வீட் கார்ன் புலாவ் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் பன்னீரை வெட்டி கொண்டு அதில் மிளகாய் தூள் மற்றும் உப்பை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து தவாவில் போட்டு ஃப்ரை செய்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் மற்றும் கீயை ஊத்தி பிரியாணி ஸ்பைசஸ் மற்றும் காஷ்யூஸை போட்டு நன்றாக வறுத்துக் கொள்ளுங்கள். சில்லிஸை பொறுமையாக போடுங்கள். இப்படி தொப்புன்னு போட்டால் என் கை மாதிரி உங்க கையும் காயம் வாங்கிவிடும். உஷாரையா உஷாறு. இப்போது வெங்காயம் மற்றும் உப்பை போட்டு நன்றாக வதக்கி வெஜிடபிள்ஸை ஆட் செய்யுங்கள். இப்பொழுது உங்களுக்கு பிடித்த அளவுக்கு ஸ்வீட் கார்னை ஆட் செய்து கொத்தமல்லி மற்றும் புதினாவை சேருங்கள். நன்றாக மிக்ஸ் செய்து பிரியாணி மசாலாவை சிறிதளவு ஆட் செய்யுங்கள். புலாவில் என்னத்துக்குடா மசாலா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் வி ஆர் பேசிக்கலி தமிழ் மக்கள், எல்லாத்தையும் மசாலா தேவல. இப்பொழுது ஊற வைத்த பாஸ்மதி ரைஸை போட்டு தண்ணீர் ஊத்தி விடுங்கள். நன்றாக மிக்ஸ் செய்து ஃப்ரை செய்து வைத்த பன்னீரை போட்டு நெய்யை ஊத்தி குக்கர் மூடியை போட்டு மூடி விடுங்கள். குக்கிங் டைம் ஆனதும் குக்கர் மூடியை ஓபன் செய்து நன்றாக கிளறினால் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்க மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். எஸ், இந்த அளவுக்கு சுவையான பன்னீர் கார்ன் புலாவ் ரெடி. நாளை சந்திப்போம். ஓகே பாய்.